எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு 7:11 வசனத்தை வாசித்து பாருங்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கேட்கிறவனுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள், யார் பொல்லாதவர்கள்ன்றாரு? பேரண்ட்ஸை பார்த்தான் சொல்கிறார். உலக பிரகாரமான தகப்பன் தாயை பார்த்து சொல்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது தானே கொடுப்போம். நல்லது கொடுக்குற பெற்றோரையை பார்த்து பொல்லாதவர்கள் தான், பொல்லாதவர்கள்ன்றார் நம்மளை பார்த்து தகப்பன். நீங்களே நல்லது கொடுக்கும்போது தம்மை நோக்கி, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறத, நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் ஆவியானவரை கேட்டால் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக தருவார். தேவ சித்தத்தின்படி நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார். ஏன் நம்மளை பார்த்து பொல்லாதவர்கள்ன்றாரு? அப்பா அம்மா பார்த்து சும்மா அடம் பிடிச்சா வாங்கி கொடுத்துட்றது. எந்த வயசில் எது கொடுக்கணும்னு இருக்குல்ல? ஸ்கூல் படிக்கும்போது செல் தேவையா? ஸ்கூல் படிக்கும்போது பைக் தேவையா? பிள்ளைகளுக்கு இன்னைக்கு தெரியல எனக்கு. நீங்கள் பொல்லாதவர்கள்ன்றார். அதனால தான் எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு தெரியணும் இல்லை பிள்ளைகளுக்கு, எந்த வயதில் எதை கற்றுக் கொடுக்கணும், என்ன பண்ணணும். அதனால தான் நம்மளை பொல்லாதவர்களாக நீங்களே சில நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்கணும் விரும்பும்போது நான் கொடுக்க மாட்டேனா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நல்ல இவுகளை கத்தர் கொடுப்பார். நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, ரைட்டாக கொடுப்பாங்க, கரெக்ட் டைமாக கொடுக்குறோம் அவங்களுக்கும் சொல்கிறார். ஆனால் தேவன் அதை விட நமக்கு எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட காரியம் என்னென்ன வேணுங்கிறத கொடுப்பார். அப்போ நீங்கள் பரிசுத்தாவியை கேட்டால் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக தருவார். பல பேர் கேட்குறீங்க, ஆக்கிரகத்தோடு கேட்கறது இல்லை, வாஞ்சியாக கேட்கறது இல்லை, தேவ சமூகத்தில் பாதத்திலேருந்து கேட்கறது இல்லை. கேளுங்க, ஆண்டவர் கரெக்ட் டைம் தருவார். எப்போ கொடுப்பார்? எப்போ உங்களுக்கு அது பிரயோஜனப்படுமோ அதிலிருந்து தேவன் தருவார். அதுதான் நல்ல தகப்பன். பொல்லாதவர்களாகிய தகப்பன் தாயர் என்னது, உங்களுக்கு இது பிரயோஜனம் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்குறது, சும்மா கேடம் பிடிச்சி தான் வாங்கி கொடுத்துருவோம். அதனால தான் அவர்களை பொல்லாதவர்கள்ன்றார். நம்ம நல்ல தகப்பனா, நல்ல தாயா மாறுங்க. தேவ சமூகத்தில் மாற நம்ம ஒப்பு கொடுப்போம். தகப்பனே, நீர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவரே, எங்களுக்கு ஆவியானது எப்போ தேவை, எப்போ பயன்பட போகிறனோ அப்போலேருந்தே நீங்கள் கொடுப்பீங்க. உலகப்புறவான பொல்லாத தகப்பன் தாயார், நீங்களே நல்ல இவ்வளோ கொடுக்கும்போது நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிடுறீங்கப்பா. நாங்கள் நல்ல கரெக்டாக தேவ சித்தத்தின்படி எங்கள் பிள்ளைகள் நடத்த எங்களை ஒப்பு கொடுக்குறோம், மாற ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.